ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் யூடியூப் சேனல். ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லி லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி பேசுகிறதுக்காக பிரமிட் அட்வைசரி டைரக்டர் வெங்கடேசன் சார் இங்கே இருக்காங்க. இந்த வாரம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்டேட் நம்ம சேனலில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், போன வாரம் மார்க்கெட் நிலவரம் வந்து எப்படி போச்சு அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, போன வாரம் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்ச நாளாவே வந்து ஒரு வெரி ஷார்ட் ரேஞ்சிலே இருக்குது, ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலே ஒரு 2-3 மாதமாக இருக்குது. ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயர் பிகினிங்கில் மெயினாக என்ன பண்ணணுனாக்கா லாஸ்ட் இயர் க்ளோசிங் மேலே இருந்தால் நல்லது, லாஸ்ட் இயர் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆனால் நல்லது. அது மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் வீக்லி பேசிஸ் பார்த்தாக்கா வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரத்து க்ளோஸிங்கை விட இந்த வாரம் க்ளோஸ் கீழே தான் இருக்குது வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால் ரேஞ்ச் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எந்த பக்கம் வேணால் பிரேக் அவுட் ஆகலாம். அந்த ஜென்ரலாக என்ன ஆகும்னாக்கா ஜனவரி மாதம் வந்து ரிசல்ட் மந்த்து, ரிசல்ட்ஸ் மந்தில் வந்து ஜென்ரலாக மார்க்கெட் வந்து கீழே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் மந்தில் மார்க்கெட் மேலே போகாமல் வீக்காக இருந்ததுனாக்கா சப்சிக்வெண்ட் மந்த்ஸ் வீக்காக ரொம்ப வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வாரம் வந்து இப்படி தான் இருந்ததா மார்க்கெட்டு? போன வாரம் வீக்காக தான் இருக்குது. வர வாரம் வந்து இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் டேஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டோட நிலவரம் இந்த வரும் வாரங்களில் எப்படி இருக்குது? இதான் வரும் வாரங்கள் வரும்போது ரிசல்ட் நல்லா இருந்தால் மார்க்கெட் நல்லாயிருக்கும். பட் ஜென்ரலாக மார்க்கெட் ஜனவரி மாதம் நல்லா இருக்கணும். ஆனால் என்ன எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, அது இன்னும் 2-3 நாளில் தெரியும் நினைக்கிறேன் நான். ஓகே சார், இப்போது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்றது சொல்லுங்கள் சார். கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாமா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு? ஓகே, அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிக்விடி அதிக, ஷேர் இன்றைக்கி விற்று ரெண்டு நாளில் பணம் வந்துடும், கோல்டு இப்போ அடமானம் பண்ணி பணம் எடுத்துக்கலாம், காமன் அதுதான். ரிஸ்க்கு ரிஸ்க்கு வந்து கோல்டு வந்து ரிஸ்க்கு இல்லை ஆனால் ரிட்டர்ன்ஸ் கம்மி. ஓகே, பங்குச்சந்தை ரிஸ்க் இருக்குது ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா 1979 சென்செக்ஸ் ஆரம்பித்தேன் நிஃப்டி ஈக்குவல், அப்போ அது 100, அதனுடைய மதிப்பு 100. ஓகே, அந்த டைமில் வந்து கோல்டோட மதிப்பும் 100 ரூபா, இதுவும் 100. இன்றைக்கி கோல்டு வந்து 4000 ரூபா, 40 மடங்கு போயிருக்கு. சென்செக்ஸ் 40,000 ரூபா. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பார்த்தா கோல்டு வந்து அரௌண்ட் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆவரேஜாக, சென்செக்ஸ் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 10%க்கும் இந்த 16% 6% வித்தியாசத்துக்கு 4000-40,000. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணனாக்கா உங்களுக்கு வேண்டிய கோல்டை வாங்கிக்கங்க, ஒரு பகுதி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்க. அப்போ தான் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நார்மல் லைஃப் ஒன்று, வெல்த் கிரியேஷன் ஒன்று. ஸோ பங்குச்சந்தைக்கில் வந்தாலும் மினிமம் ஒரு 10-15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல பணம் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரேடிங்காக தான் வராங்க, சீக்கிரம் பணம் பண்ணுற மாதிரி தான் பார்க்கறதுக்கு தெரியும், ஆனால் பணம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இண்டெக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பண்ணாக்கா நல்ல ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, அது எப்படி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சரி, மியூச்சுவல் ஃபண்டுன்றது இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம் வச்சுக்கிங்களேன், அது மேலே போகும் கீழே இருக்க ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஷேருன்னு பார்த்தா 100 ரூபா போவோம், திருப்பி 1 ரூபா கூட வரும், 10 ரூபா கூட வரும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு, நீங்கள் கொடுக்குற பணத்தை வந்து எல்லாம் பூலின் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் ரிட்டர்ன் கம்மி. ஷேரோட பார்த்தா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு ஷேர் வந்து 5 டைம்ஸ் போகலாம் 1 இயரில், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் 1 இயரில் 5 டைம்ஸ் போகாது, ஒரு 5 இயர்ஸில் 5 டைம்ஸில், 10 இயர்ஸில் 5 டைம்ஸ் மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆவரேஜ் எஃப்டி ரிட்டர்னை விட ஆல்மோஸ்ட் டபுள் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் 10 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 20% மியூச்சுவல் ஃபண்டில். பட் ஆனால் வந்து ஒரே 20% சீராக கொடுக்காது, ஒரு வருஷம் 10% இருக்கும், அடுத்த வருஷம் மைனஸில் இருக்கும், இப்போ 2 வருஷம் மைனஸில் இருக்குது. பட் ஆனால் அடுத்த 2 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தான் அது ஒரு சைக்கிள், அது அந்த மாதிரி தான் போகும். ஓகே சார், இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த டெக்னிக்கலாக வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பார்க்கறது, நம்ம ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டெக்னிக்கல் டிப்ஸ் வந்து என்னன்றத சொல்லுங்கள் சார். அதாவது டெக்னிக்கல்ஸ் வந்து மெயினாக ட்ரேடிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டே ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க,
பொசிஷனல் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் டெக்னிக்கல்ன்றது நிறைய பேர் வந்து டிப்ஸ் வாங்கி பண்ணுறது வந்து நல்லதுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா டிப்ஸ் வாங்கி அது கரெக்டாக பணம் பண்ணணும்னா யாரும் வேலைக்கே போக வேணாம். ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுட்டு அந்த டிப்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணலாம். இப்போது அதனால் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்களே அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும், டெக்னிக்கல் அனலைஸ் கற்றுக்கினீங்கன்னாக்கா அது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த அனலைசஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு சவாலாகவே இருக்கும். அது ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார். அனலைஸ் இல்லை, அது வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இப்போ நான்லாம் வந்து சொந்தமாக தான் கற்றுக்கினது. ஓகே, நான் ஒன்று ரெண்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் முக்கால்வாசி நானே சொந்த புக்ஸ், நிறைய டெக்னிக்கல் அனலைஸ் புக்ஸ் இருக்குது, யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ரெண்டாவது மெயின்லி என்னன்னாக்கா, ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். இப்போ டெக்னிக்கல் என்ன பண்ணோம், ஒரு ஷேர் பைசைக்கிள் கொடுத்துருக்கோம், ஆனால் அன்றைக்கி காலையில் டிவியில் பேட் நியூஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சிஸ்டம் பிரகாரம் பைனா பை பண்ணிங்கன்னு நினைக்கோ, அங்கே பேட் நியூஸ் கூட வாங்க வரக்கூடாது. ஓகே, நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணிங்கனாக்கா மைண்ட் அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் எங்கே டிப்ஸ் வாங்கினாலும் சரி, டிப்ஸ் வேலை செய்யவே செய்யாது. ஓகே, ஆனால் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஒரு நீங்கள் வந்து நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் கற்றுக்கலாம். அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ப்ளஸ் ட்ரைனிங் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஆனால் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அதாவது ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரைனிங் அவைலபிள் மார்க்கெட்டில். பட் நீங்கள் அதை போய் கற்றுக்கணும். ஆனால் கற்றுக்கினா கூட நிறைய பேர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஆனா அவங்க மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ரெண்டு மிக்ஸ் மைண்டையும் சிஸ்டம் மிக்ஸே பண்ண கூடாது. ஸோ அதனால் டெக்னிக்கலாக போனால் டெக்னிக்கலாக தான் போகணும் நீங்கள். ஓகே, ஸோ அது நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய யூடியூப்லேயே எக்கச்சக்க சேனல் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிக்கலாம். ஓகே சார், இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து இன்ட்ராடே பண்ணுவாங்கள்ல, அது எப்படி சார், அது அதில் வந்து அவங்களால வந்து சம்பாதிக்க முடியுமா எப்படி? இப்போது அதுக்கு வந்து நான் வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஒரே ஆன்சர் தான். இப்போ சச்சின் டெண்டுல்கர் பெரிய கிரிக்கெட்டர், அவர் வந்து ஒரு 16 வயசுல இந்தியா காட்டுறார். ஓகே, அப்புறம் அவர் டேலண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அவர் அடுத்த மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிக்கிறார் சொல்ல முடியுமா? அடுத்த மேட்ச்சில் சொல்ல 10 அடிப்பார் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இன்ட்ராடே, இன்ட்ராடே வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து இப்போ மார்க்கெட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஒரு பிஹேவியர் இருக்கும், ஒரு 9:15 to 10:30, 11 ஒரு பிஹேவியர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டூ டு த்ரீ டூ தேர்ட்டி வரைக்கும் ஒரு தூங்க, அது ஒரு வேறு பேட்டர்னில் இருக்கும். 3 o'clock மேலே இன்னொரு பேட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் எங்கே என்டர் பண்ணுறீங்க ட்ரேடு அதெல்லாம் பார்த்து பண்ணோம். பட் இன்ட்ராடே பண்ணால் ஒன்லி டெக்னிக்கல் தான் வேலை செய்யும், இன்ட்ராடேக்கு ஒன்லி டெக்னிக்கல் தான். பட் அது வந்து நம்ம வெளியே வரதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் இப்போ எப்படின்னா, எந்த ட்ரேட்லேயும் வந்து பெரிய பிளேயர் வந்து நம்மளை காலி பண்ணிட்டு தான் பணம் பண்ணுவாங்க. ஓகே, பாதி டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பை சொன்னாக்கா யாரை விற்க போகிறாங்கன்னு அர்த்தம், செல்லுன்னு சொன்னாக்கா யாரை வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரு சில பேர் மாற்றிக்கிட்டு பண்ணி பார்ப்பாங்க, எப்படி பண்ணாலும் வேலை செய்யாது. ஸோ இன்ட்ராடேயில் வந்து ஒரு மார்க்கெட் பிஹேவியர் வந்து ஒரு 500,000 பேரோட பிஹேவியர், மார்க்கெட் பிஹேவியர். ஸோ அதனால் இன்ட்ராடே வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இன்ட்ராடேயில் பணம் பண்ணவே முடியாது. ஓகே சார், நீங்கள் லாஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க டெலிகாம் ஷேர்ஸ்லாம் வந்து பற்றி பேசினீங்க. இப்போ டெலிகாம் ஷேர்ஸோட நிலைமை எப்படி இருக்குது, எந்த கம்பெனி வந்து வாங்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். சரி, டெலிகாம் ஷேர்ஸ் இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் இன்னும் வரல, கவர்மெண்ட் சப்போர்ட் வர மாதிரி தான் இருக்குது, வந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் டெலிகாம் ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஜென்ரலாக. அந்த இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம ஒரு அனலைஸ் கொடுத்தோமே தவிர, டெலிகாம் வந்து நம்ம வாங்குறது அவ்வளோ ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இல்லை, வரலாம். பட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதில். ஸோ ப்ராப்ளம் இருக்க ஏரியாவில் நம்ம போகிறது நல்லது. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல ரிசல்ட் டெலிகாம் பற்றி வந்ததுன்னா அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றீங்க. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் இப்போ நேயர்களுக்கு வந்து என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து போட்டுருங்க, அதுக்கான ஆன்சரை வந்து வர கெஸ்ட் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து உத்தம்குமார் சார் பேசும்பொழுது இப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. விஜயகுமார் வந்து கேட்டிருக்காரு, ஜேபி இன்ஃப்ரா லேண்ட் செல்லிங் டு என்பிசிசி ஆஃப்டர் ஜேபி அசோசியேஷன் அப்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு, இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் யார் வாங்கினாலும் டேஞ்சர்.
ஜேபி இன்ஃப்ரா வந்து ஒரு நிறைய கடன் சுமையில் இருக்குது. அவங்க அந்த லேண்ட் விற்க ட்ரை பண்ணுறாங்க, என்பிசிசி மூலியமாக அதை ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்பிசிசி இஸ் கவர்மெண்ட் கம்பெனி, அவங்க அதை டேக் ஓவர் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ், இதை பேஸ் பண்ணி வாங்குறது உசிதம் கிடையாது. இது வந்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து இப்போ ஏதோ நல்லா ஃப்ரக்டிஃபை ஆகிற மாதிரி இருந்தாலும் யாராவது போய் ஸ்டே வாங்கிட்டால் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம திடீர்னு பார்த்து 10 ரூபாயில் 100 ரூபா போகும், திரும்பி 10 ரூபா வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் கிட்டே போகக்கூடாது, அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேலே போகலாம், ஆனால் மேலே போனால் அங்கே நிற்கணும் அவசியம். ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தாக்கா ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். ஓகே சார். ஸோ அடுத்து வந்து சுதாகர் கேட்டிருக்காரு அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஹை வேல்யூவேஷன், ஓகே, வெரி எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்டாக் தான் நிஃப்டியை மேலே நிற்க வச்சுருக்குது, ஓகே. அது ஹெல்த்தி சைனே கிடையாது. ரெண்டாவது அதோட நிஃப்டியோட வேல்யூ எக்ஸ்பிரஷன் பிஇ வந்து அபவுட் 26 இருக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸாக பிஇ அபவுட் 25 இருக்கு. பிஇ அபவுட் 25 அர்த்தம்னாக்கா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம். பிஇ 18 கீழே அட்ராக்டிவ், 14 சீப், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து நிஃப்டியில் வந்து இண்டெக்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது, ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது. பட் நிஃப்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். அடுத்து வந்து ஜெயமுருகன் வந்து கேட்டிருக்காரு வேதாந்தா அண்ட் ஐடிசி வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. வேதாந்தா அண்ட் ஐடிசி நிஃப்டியிலே இருக்கிறது தான். நிஃப்டியில் வந்து வேல்யூவேஷன் நிஃப்டி அதிகமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் அட்ராக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. இவங்க வந்து அந்த 10 ஸ்டாக் பண்ணி பெரிய உச்சத்தில் இல்லை, ஓகே. இது ரெண்டும் அட்ராக்டிவாக தான் இருக்குது. லாங் டேர்முக்கு நம்ம வந்து வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேங்க் நிஃப்டி பற்றி கேட்டிங்க, பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரி தான், ஓகே, பயங்கர அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், ரொம்ப நாட் அட்ராக்டிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஓகே. அதனுடைய ரிலேட்டட் ஒன்று இருக்குது, பேங்க் நிஃப்டி அது வந்து அது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு. பட் அதர் பேங்க் அதாவது நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் நிஃப்டி ஒன்று இருக்குது, சாரி பிஎஸ்யூ பேங்க்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ராலி லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இந்த நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாத நல்ல ஸ்டாக் நீங்கள் வாங்கினா தான் பணம் பண்ண முடியும். இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறத வாங்கினீங்கன்னாக்கா பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஓகே சார். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட நம்ம ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓரளவு ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு சார். ஸோ அதுக்காக டெய்லி லைஃப் தமிழ் சேனல் சார்பாக நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் பற்றி வெங்கட் சார் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே தான் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ஷேர் மார்க்கெட் ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன குவஸ்டின்ஸ் தேவைப்படுதோ, என்ன வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ, நீங்கள் கமெண்டில் வந்து போட்டுடுங்க. அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து மறுவாரம் வந்து வர கெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் அப்டேட் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆண்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நீங்கள் டெய்லி லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டுனா கமெண்டில் போடுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.